ஹலோ எவ்ரிவன், வெல்கம் யூ ஆல் டு மேக் இட் சிம்பிள் சேனல். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பர்சன்டேஜ் பேஸ்ட் மெயின்ஸ் லெவல் டிஏ பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க் பேஸ்ட் மெயின்ஸ் லெவல் டிஏ பார்ப்போம். இப்போ வந்து மெயின்ஸ் வர்றதுனால நம்ம சீக்வன்ஸாக வந்துட்டு மெயின்ஸ் லெவல் டிஏ வந்து எப்படி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி அப்ரோச் பண்ணலாங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து அப்ளிகேஷன் சம்ஸை வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாங்கிறதுக்கான வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. இப்போ அந்த ஷார்ட்கட்டை டிஏயில் வந்து நம்ம யூஸ் பண்ணி மெயின்ஸில் வந்துட்டு அப்ளிகேஷன் சம்ஸோட ஃபியரை வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சால்வ் பண்ணுங்கிற ஆசை வரும், அந்த பயம் இருக்காது. ஸோ வந்து உங்களுக்கு எல்லா டாபிக்ஸ்க்கான ஷார்ட்கட்ஸ் வீடியோஸ் வந்து போய் பாருங்கள். இப்போ அந்த மெயின்ஸ் லெவல் டிஏ வந்து எப்படி வந்து அப்ரோச் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபாலோயிங் இஸ் த டேட்டா ரிகார்டிங் த நம்பர் ஆஃப் டேஸ் அ ஒர்க்கர் டேக்ஸ் டு கம்ப்ளீட் த ஜாப் வைல் ஒர்க்கிங் அலோன். ஆன்சர் த க்வெஸ்சன் தட் ஃபாலோ. ஸோ இந்த டேபிள் காலமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ABCDEன்னு வந்துட்டு ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க. ஸோ அஞ்சு பேர் வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒர்க்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜாப் எக்ஸ், ஜாப் ஒய், ஜாப் இசட்னு த்ரீ டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஏ வந்து ஃபர்ஸ்ட் ஜாப் எக்ஸ் பண்ணியிருந்தா 10 days ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேப்லெட் குழம்புல கொடுத்துருக்காங்க. ஸோ அஞ்சு பேர் த்ரீ டிஃப்ரெண்ட் ஒர்க் பண்ண தனித்தனியாக எவ்வளோ நாள் ஆகுங்கிறது தான் வந்து டேட்டாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக டைம் ஒர்க், டைம் அண்ட் ஒர்க்னால எல்லோரும் பயப்படுவீங்க. ஸோ ஒன் பை மெத்தடில் சால்வ் பண்ணுவீங்க. ஆனால் வந்து டைம் அண்ட் ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளாக எல்சிஎம் மெத்தட்லையும் அசம்ஷன் மெத்தட்லையும் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்கான வீடியோ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஒரு வாட்டி போய் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பேசிக் எல்சிஎம் மெத்தட் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் டிஏயுமே வந்துட்டு ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிஏ எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ டேப்லெட் காலம் என்ன கொடுத்துருக்காங்க, இண்டிவிஜுவலாக வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு ஜாபை பண்ண எவ்வளோ டேஸ் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்வெஸ்சன் என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். இன் ஹவு மெனி டேஸ் கேன் ஏ அண்ட் சி டுகெதர் கம்ப்ளீட் எக்ஸ் வென் தே ஆர் ஜாயின்ட் பை பி அண்ட் டி டுகெதர் ஆன் எவ்ரி அல்டர்னேட் டே. ஓகேவா? ஸோ க்வெஸ்சனில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏ இப்போ வந்து என்ன ஜாப் இதில் எடுத்திருக்காங்க, எக்ஸ் ஜாபை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. ஸோ ஜாப் எக்ஸ் தான். ஓகே, ஜாப் எக்ஸ்னால் இந்த டீட்டெயில்ஸ் தான் நமக்கு வரும். ஸோ ஏயும் சியும் ஒரு நாள் வேலை பண்ணுறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏயும் சியோட பியும் டியும் அல்டர்னேட் டே வந்து ஜாயின் ஆகுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டே ஏயும் சியுனா, நெக்ஸ்ட் டே வந்து ACBD, அடுத்தது தேர்ட் டே வந்து ஏயும் சியும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, இதில் என்னென்ன பர்சன் இன்வால்வ் ஆகுது, ACBD வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ வந்து ஏயோட டேஸ் எவ்வளோ, 10, சியோடது 15, பியோடது 12, டியோடது 18. ஓகேவா? ஸோ நம்ம இதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 10, 15, 12, 18. ஓகேவா? இந்த எல்லாத்துக்குமே நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா எவ்வளோ வரும், 3 times 5, 4, இப்போ என்ன வரும், 6 times. ஸோ நெக்ஸ்ட் நம்ம 2 எடுத்தால் 5, 5, 2 and 3, 5, தென் 1, 1, 2 and 3. ஸோ இப்போ நம்ம எல்சிஎம் பார்த்தோன்னா 3 2s are 6, 6 5s are 30, தென் 13 into 2 60, 16 into 3 180. ஸோ 180ங்கிறது தான் எல்சிஎம். ஓகேவா? ஸோ எஃபிஷியன்சி என்ன இருக்கும், 10 என்ன மல்டிப்ளை பண்ணால் 180 வரும், தட் இஸ் 180 divided by 10 வந்து 18, 180 divided by 15 வந்து 12, தென் 180 divided by 12 வந்து 15, 180 divided by 18 வந்து 10. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ABCDயோட எஃபிஷியன்சி நமக்கு தெரியும். ஏயோட எஃபிஷியன்சி வந்து 18, பியோட எஃபிஷியன்சி வந்து 15, சியோட எஃபிஷியன்சி வந்து 12, டியோட எஃபிஷியன்சி வந்து 10. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏயும் சியும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ ஏயும் சியும் 18 + 12 வந்து 30. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டே. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன ஆகுது, ACBD. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும், 30 + 15 = 45 + 10 = 55. ஓகேவா? ஸோ செகண்ட் டே வந்து எவ்வளோ ஆகுதுன்னா 55. ஸோ இது ஃபர்ஸ்ட் டே, இது செகண்ட் டே. ஓகே,
ஸோ நமக்கு எவ்வளோ வரும் டோட்டலாக 2 நாளைக்கு அவங்க எவ்வளோ ஒர்க் செய்கிறாங்க 85 டேஸ் சொல்லி செய்கிறாங்க. ஸோ 2 டேஸ்க்கு வந்து 85 அப்படின்னா அடுத்தது 4 டேஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ பண்ணுவாங்க 4 டேஸ்க்கு வந்து 170 ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு டோட்டலாக வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணணும் 180 ஒர்க் பண்ணணும். ஸோ இது எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதானே டோட்டல் ஒர்க். ஓகே, ஸோ 170 ஒர்க் முடிஞ்சிடுச்சு. மீதி இருக்க ஒர்க் எவ்வளோ இருக்குது, 10 ஒர்க் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த 10 ஒர்க்கை யார் பண்ணுவா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 30, செகண்ட் வந்து 55. ஓகேவா, அடுத்தது தேர்ட் டே யார் பண்ணுவா, 30 பண்ணுவாங்க. ஃபோர்த் டே வந்து யார் பண்ணுவா, 55 பண்ணுவாங்க. ஸோ இதான் நம்ம 4 நாளைக்கு வந்து இப்படி கம்பைனாக கண்டுபிடிச்சோம். ஸோ ஃபிஃப்த் டே யார் பண்ணுவா, 30 தானே பண்ணுவாங்க. மீதி இருக்க ஒர்க் எவ்வளோ, 10 ஒர்க்கு தான் மீதி இருக்குது. அதை 30 கெப்பாசிட்டி, அந்த கெப்பாசிட்டியில் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ டேஸில் முடிப்பாங்கன்னா 1/3 டேஸ்லேயும் முடிச்சிடுவாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு 4 இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 1/3. ஸோ 4 1/3ங்கிறது 13/3 டேஸ். ஓகேவா, ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி அல்டர்னேட் டேஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 180/85 நம்மளால் போட முடியாது. ஸோ போடக்கூடாது, ஏன்னா இது அல்டர்னேட்டாக பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ஃபோர்த் டே வரைக்கும் யார் பண்ண, இப்போ நீங்கள் வந்து 180/85 நீங்கள் போட்டீங்க அப்படின்னா வந்து என்ன ஆகுனா, நீங்கள் ஃபிஃப்த் டேவும் வந்து இந்த 85 வந்து நம்ம கம்பைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபிஃப்த் டே வந்து 85 பண்ணுறதுல 30 மட்டும்தான், 30 கெப்பாசிட்டி வரைக்கும் தான் பண்ணுவாங்க. ஸோ ஃபிஃப்த் டேவுமே வந்து 85 கெப்பாசிட்டியில் பண்ணாங்கன்னா எவ்வளோ டேஸில் வந்து ஒர்க் முடியுங்கிற மாதிரி கன்சிடர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அல்டர்னேட் டேஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி கம்பைன் பண்ணி தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஈஸியாக வந்து ரொம்ப பெரிய டோட்டல் ஒர்க்லாம் இருக்காது. ஸோ 100 or 150 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும் டோட்டல் ஒர்க். ஸோ ஈஸியாக வந்து இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 or 4 மல்டிப்ளை பண்ணி அந்த மாதிரி தான் வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ 4 நாளைக்கு வந்து 170 ஒர்க் முடிஞ்சிருது. ஸோ ஃபிஃப்த் டே யார் பண்ணுவாங்கன்னா 30 மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ ஓகேவா, ஸோ 10 ஒர்க் இருக்குது அது எவ்வளோ கெப்பாசிட்டியில் பண்ணுவாங்கன்னா 30 கெப்பாசிட்டியில் பண்ணுவாங்க. ஸோ 1/3 டேஸ்லேயும் முடிச்சிருவாங்க. ஸோ 4 1/3ங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைமர் ஒர்க்கோட பேசிக் நீங்கள் பாருங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறது, அதுக்கப்புறம் கொடுத்துருக்க க்வெஸ்சனை வந்து என்னன்னு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து டைமர் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டாலே ஈஸியாக க்வெஸ்சனில் இருக்க டேட்டாவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். In how many days can C and E together complete job Y if every alternate day they are replaced by B and D together would destroy the work at the same rate as they were supposed to complete it? ஓகேவா, இந்த க்வெஸ்சனில் ஜாப் ஒய் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சனில் என்ன சொல்ல வராங்கங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சிஎன்இ ரெண்டு பேரும் வந்து ஜாப் ஒய்யை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே வந்து சிஎன்இ பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் டே தே ஆர் ரீப்ளேஸ்ட். இந்த வேர்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வந்து அப்ளிகேஷன் செம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ என்ன சொல்ல வராங்கங்கிறத நம்ம தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா, அது முன்னாடி ப்ரீவியஸ் க்வெஸ்சனில் என்ன பார்த்தோம்னா இதே அல்டர்னேட் டேஸ் தான். ஸோ ப்ரீவியஸ் க்வெஸ்சனில் வந்துட்டு தே ஆர் ஜாயின்ட் பை அதர் 2 மெம்பர்ஸ்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த க்வெஸ்சனில் தே ஆர் ரீப்ளேஸ்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே வந்து சிஎன்இ பண்ணுறாங்கன்னா அவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சிஎன்டி சிஎன்இ வந்து செகண்ட் டே பண்ண மாட்டாங்க. செகண்ட் டே யார் பண்ணுறா, பிஎன்டி மட்டும்தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஊ டெஸ்ட்ராய், சிஎன்இ ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா பிஎன்டி வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க, அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுதான் சீக்வன்ஸ். ஃபர்ஸ்ட் சிஎன்இ, செகண்ட் டே வந்து பிஎன்டி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், க்வெஸ்சனை வந்து ப்ரொசீட் பண்ணும்போது எல்லாத்தோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதில் எதோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும், BCD and Eயோட எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ பி வந்து ஒய் இல்லையா, ஒய் ஜாப் வந்துட்டு 12 15 18 10. ஓகேவா, ஸோ இப்போ எல்சிஎம் எவ்வளோ, எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சோம்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 180 வரும். தென் 180/12 வந்து 15, தென் 180/15 வந்து 12, 18, 180/18 வந்து 10, 180/10 வந்து 18. ஸோ இதான் எஃபிஷியன்சி, BCDEயோட எஃபிஷியன்சி. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து யார் பண்ணுறாங்க, சியும் இயும் பண்ணுறாங்க இல்லையா. சி வந்து 12, தென் இ வந்து 18. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து எவ்வளோ ஒர்க் முடியும், எவ்வளோ எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா 30.
ஸோ செகண்ட் டே வந்து யார், பியும் டியும். செகண்ட் டே பி வந்துட்டு 15, தென் டி வந்து 10. ஸோ வந்து இது வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ -25. ஓகேவா? ஸோ ரெண்டு நாளில், டூ டேஸில் வந்து எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்கும் அப்படின்னா 5. ஓகே, 30 - 25 வந்துட்டு 5 ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி அல்டர்னேட் டேஸ்ன்னு கொடுத்தாலும் நான் என்ன சொன்னேன், 180 டோட்டலாக 180 / 5 வந்து பண்ணக்கூடாது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா, இந்த 180க்கு நியரஸ்ட்டாக வர மாதிரி நம்ம வந்து கேல்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ 2 டேஸ் இருக்குது, அப்புறம் இங்கே 5 இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே 20 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், 20 போட்டால் நமக்கு 100 டேஸ் கிடைக்கும். ஓகேவா? இதே நம்ம வந்து 5 இருக்குது இல்லையா, ஸோ நம்ம இப்போ 35 போட்டோம்னா நமக்கு என்ன வரும், 175 வரும். ஓகேவா? ஸோ இங்கேயும் 35 போட்டால் 70 டேஸ் வரும். ஸோ இந்த மாதிரி இப்போ 75 வந்துருச்சு, ஸோ 180க்கு நியரஸ்ட், அப்புறம் மீதி இருக்க ஒர்க் எவ்வளோ, 5 ஒர்க்கு, அந்த 5 ஒர்க்கை யார் பண்ணுவா, 35/30 அப்படி சொல்லி நம்ம ப்ரொசீட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு நாளைக்கே அவங்க 30 டேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு அவங்க 30 டேஸ் கெப்பாசிட்டி. ஸோ இதோட இன்னும் கொஞ்சம் கம்மியாக பார்க்கணும். இப்போ வந்து 180 30 மைனஸ் பண்ணிங்கன்னா 150 வருது. ஸோ 150 இதோட டிவிசிபிளான்னு பார்த்தா 5 டிவிசிபிள் தான். ஸோ 5 into 30 நமக்கு எவ்வளோ வரும், 150 வரும். ஸோ சேம் தான் இங்கே 30, ஸோ 60 டேஸ். ஓகேவா? ஸோ 60 டேஸில் 150 பண்ணிட்டாங்க அப்படின்னா 61 டேஸில் யார் பண்ணுவாள், சியும் இயும் சேர்ந்து 30 ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு என்ன வந்துச்சு, 180 வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அல்டர்னேட் டேஸ்னு வந்தாலே நம்மளோட ஜஸ்ட் காமன் சென்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப ஃபெமிலியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சப்போஸ் வந்து இந்த அல்டர்னேட் டேஸ்க்கான மட்டும் ஒரு அப்ளிகேஷன் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கான தனியான ஒரு வீடியோ வந்து போட்டுரும். ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ 170 எடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வந்து 175 அப்படி எடுத்தீங்க அப்படின்னா 5 தான் இருக்குது, 35 டேஸ்மே வந்து சிஇபிடி பண்ண மாதிரி கன்சிடர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வராது. ஸோ ஒரே நாள்லேயே வந்து அவங்க 4 பேர் பண்ணல, ஃபர்ஸ்ட் டே வந்து சிஇ, அப்புறம் அடுத்த டே தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால நம்ம 150 எடுத்துட்டா 60 டேஸில் அவங்க பண்ணாங்க, 61 டேஸில் வந்து யார் பண்ணுவாள், சியும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 61 டேஸ் ஃபார் ஜாப் இஸ் தட் இஃப் ஏ ஒர்க் ஃபார் ஃபர்ஸ்ட் 6 டேஸ் அலோன் அண்ட் சி ஒர்க் ஃபார் நெக்ஸ்ட் 6 டேஸ் அலோன், இன் ஹவு மெனி மோர் டேஸ் வில் த ஜாப் பி கம்ப்ளீட்டட் இன் பி அண்ட் ஏ கம் டுகெதர் டு ஒர்க் டுகெதர் ஆஃப்டர் சி. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன ஜாப் கொடுத்துருக்காங்க, ஜாப் இசட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் வந்துட்டு ஒரே ஒரு ஃபார்முலா தான், டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டேஸ். ஓகேவா? ஸோ நான் ஆஸ் யூஷுவல் சொன்னது தான், ஸோ ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் என்னென்ன பர்சன்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க, நமக்கு ஏ பி சி அண்ட் இங்கிற பர்சன்ஸ் தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ ஏ வந்து செட்டில் வந்து எவ்வளோ டேஸ், 12, பி வந்து 15, சி வந்து 18, அப்புறம் இ வந்து 10. ஸோ நமக்கு தெரியும் எல்சி இது வந்து என்னது, டேஸ். ஓகேவா? ஸோ நமக்கு எல்சிஎம் வந்து என்னது, 180. ஸோ 1 எல்சிஎம்ங்கிறது தான் என்னது, டோட்டல் ஒர்க். ஸோ நமக்கு டோட்டல் ஒர்க் இருக்குது, டேஸ் இருக்குது. ஸோ எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கலாம், டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டேஸ். ஓகேவா? ஸோ 180 டிவைடட் பை 12 வந்து 15, 180 டிவைடட் பை 15 வந்து 12, அதுக்கப்புறம் 180 டிவைடட் பை 18 வந்து 10, 180 டிவைடட் பை 10 வந்து 18. ஸோ நம்ம இப்போ எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ப்ராப்ளமில் என்ன சொல்கிறாங்கிறத பார்ப்போம். ஏ ஒர்க்டு ஃபார் 6 டேஸ், அப்படின்னா efficiency into day. ஓகே வா? எஃபிஷியன்சி இன் டூ டேஸ், 15 எஃபிஷியன்சி, டேஸ் வந்து 6. ஸோ இது வந்து ஏ பண்ண ஒர்க், ஏ வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கான் 6 டேஸ் அலோன். ஓகேவா? அடுத்தது சி ஒர்க் ஃபார் நெக்ஸ்ட் 6 டேஸ் அலோன், சியோட எஃபிஷியன்சி எவ்வளோ, 10, அவன் எவ்வளோ ஒர்க் பண்ணுறான், அதுக்கப்புறம் வந்து 6 நாள் ஒர்க் பண்ணுறான். ஸோ இதுதான் வந்து ஒர்க், இவ்வளோ ஒர்க் வந்து ஏ பாதி பண்ணியிருக்காங்க, சி பாதி பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 90 + 60. ஓகேவா? ஸோ டோட்டலாக 150 ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. நமக்கு டோட்டல் ஒர்க் எவ்வளோ, 180, அதில் 150 வந்து முடிஞ்சிருச்சு. மீதி எவ்வளோ ஒர்க் இருக்கிறதுக்கு, 30 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ 30 இப்போ டோட்டலாக 180 எடுத்துக்கோங்க,
180ல 90 ஒர்க்கு, அதுக்கப்புறம் 60 ஒர்க். ஸோ 90 வந்து ஏ பண்ணுறாங்க, 60 வந்து சி பண்ணுறாங்க, மீதி வந்து யார் பண்ணும், பியும் இயும் சேர்ந்து எவ்வளோ டேஸில் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 90 60னா மீதி எவ்வளோ ஒர்க் இருக்குது, மீதி வந்து 30 ஒர்க் இருக்குது. ஓகேவா? ஸோ 30 ஒர்க்கு எவ்வளோ எஃபிஷியன்சியில் பண்ணுவாங்க பியும் இயும் சேர்ந்து? பியும் இயோட எஃபிஷியன்சி 12+18 =30. ஸோ 30 ஒர்க் இருக்குது, அதை எவ்வளோ எஃபிஷியன்சியில் பண்ணுவாங்க? 30 எஃபிஷியன்சியில் பண்ணால் ஒரு நாள்லேயே முடிச்சிருவாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்னது, 1 day. ஸோ என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி மோர் டேஸ் உள்ள ஜாப் பி கம்ப்ளீட்டட். ஸோ டோட்டலாக ஒர்க் வந்து எவ்வளோ டேஸில் முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 days, அதுக்கப்புறம் ஒரு 6 days, அதுக்கப்புறம் 1. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வரணும், 13 வரணும். ஆனால் இங்கே ஹவு மெனி மோர் டேஸ், ஸோ மீதி எவ்வளோ நாள், 6 நாள் 12 டேஸ் முடிஞ்சிட்டு மீதி இருக்க ஒர்க்கை எவ்வளோ நாளில் பண்ணுவாங்கன்னு தான் கேட்குறாங்கன்னா, ஸோ ஆன்சர் வந்து 1. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து க்வெஸ்சனில் வந்து நீங்கள் நோட் பண்ணி, இப்போ ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு 13 இருக்குது 1 இருக்குன்னு நீங்கள் 13 கிளிக் பண்ணிடக்கூடாது. ஸோ டோட்டலாக வந்து டோட்டல் ஒர்க் எவ்வளோ நாளில் முடியும்னு சிம்பிளாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் 13 போடணும், ஹவு மெனி 3 டேஸ்ன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து 1. இஃப் ஈ ஒர்க்ஸ் வித் ட்வைஸ் ஆஃப் இஸ் கெப்பாசிட்டி ஃபார் ஜாப் எக்ஸ் ஃபார் 5 டேஸ், In how many days will D complete the remaining work if he is working at half of his capacity? ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன ஜாப் சொல்கிறாங்கிறத பார்ப்போம். இதில் வந்து ஜாப் எக்ஸ் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எல்லா கான்செப்டுமே தெரிஞ்சுட்டு கற்றுக்கிட்டாலுமே, இப்போ இதில் வந்து 3 ஜாப் இருக்கு இல்லையா, ஸோ இதில் நீங்கள் மாற்றி எடுத்தாலுமே வந்து ஆன்சர் தப்பாக தான் வரும். ஸோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் மைண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் காமாகவும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன் சப்ஸ் எக்ஸாமில் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு எல்லா கான்செப்டுமே தெரிஞ்சாலுமே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து ஆகிடும். சின்ன மிஸ்டேக்கோ பெரிய மிஸ்டேக்கோ ஆன்சர் தப்புனா தப்பு தான் ஆகும். ஸோ வந்து ரொம்ப காமாகவும் மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா மைண்டுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காது, சிம்பிளாக வந்துட்டு உங்களுக்கு சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணணும், இதில் என்னென்ன இது இன்வால்வ் ஆகிருக்கு, என்னென்ன பர்சன்ஸ் இன்வால்வ் ஆகிருக்காங்க, 2 பர்சன் தான் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ 1 E 1 D. ஓகேவா? ஸோ ஈயோட டேஸ் வந்து 20, டியோடது வந்து 18. ஸோ டேஸ், ஸோ இப்போ நம்ம 20க்கும் 18க்கும் எல்சேம் எடுத்தால் நமக்கு என்ன வரும்னா 180 கிடைக்கும். ஸோ 180 எல்சேம்ங்கிறது என்னன்னு சொன்னேன், டோட்டல் ஒர்க். ஓகேவா? ஸோ இப்போ எஃபிஷியன்சி எவ்வளோ, எஃபிஷியன்சி வந்துட்டு 180 ÷ 20 வந்து 9, 180 ÷ 18 வந்து 10. ஸோ நம்ம இப்போ எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ டோட்டலாக ஒர்க் எவ்வளோ இருக்குது, 180 இருக்குது. ஸோ ஈ இப்போ வந்து க்வெஸ்சனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஈ ஒர்க்ஸ் வித் ட்வைஸ் ஆஃப் இஸ் கெப்பாசிட்டி, ஆக்சுவல் கெப்பாசிட்டி வந்து 9, ஆனால் ஈ வந்து ட்வைஸ் 18 கெப்பாசிட்டியில் பண்ணுச்சு அப்படின்னா, நமக்கு 5 டேஸ் வந்துட்டு 18 கெப்பாசிட்டியில் ஈ பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டேஸ். ஸோ 18 × 5 நமக்கு எவ்வளோ வரும், 90. ஸோ 90 ஒர்க் வந்து யார் பண்ணுறா, ஈ பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹவு மெனி டேஸ் டி வில் கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க். ஸோ மீதி ஒர்க் எவ்வளோ இருக்குது, 180 - 90, 90 ஒர்க் மீதி இருக்குது. ஓகேவா? ஸோ 90 ஒர்க் மீதி இருக்குது. இதை வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னா, டி பண்ணுறாங்க. ஸோ 90 டி வந்து என்ன சொல்கிறாங்க, ஹாஃப் ஆஃப் இஸ் கெப்பாசிட்டி, ஆக்சுவல் கெப்பாசிட்டி வந்து 10, ஹாஃப் ஆஃப் த கெப்பாசிட்டினா 5. ஸோ டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டைம், டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி, 90 ÷ 5 நமக்கு என்ன வரும் அப்படின்னா 18 டேஸ். ஸோ மீதி வந்து 18 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க யார், டி. ஓகேவா? த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் டேஸ் ஃபார் விச் பி அண்ட் டி ஒர்க்ட் ஃபார் ஜாப் ஒய் இஸ் 4:3. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இந்த நம்பர் ஆஃப் டேஸ் ஃபார் விச் தே ஹவ் ஒர்க்ட் அண்ட் கம்ப்ளீட்டட் த ஒர்க். ஸோ இதில் வந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்க, ஜாப் ஒய் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் என்னென்ன பர்சன் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க, பி அண்ட் டி. ஜாப் ஒய்ல வந்து பி வந்து 12 டேஸ், டி வந்து 18 டேஸ். ஸோ 12 and 18 எல்சிஎம் எடுத்தால் நமக்கு எவ்வளோ வரும், 3 then 4 6 அப்புறம் 2 then 2 and 3. ஸோ நமக்கு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 36 வரும். ஓகேவா? ஸோ 36ங்கிறது என்னது, டோட்டல் ஒர்க். அப்போ எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும், எஃபிஷியன்சி வந்து 3 and இங்கே வந்து 2.
ஓகேவா? ஸோ க்வெஸ்சனில் என்ன என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆக்சுவல் நம்பர் ஆஃப் டேஸ் நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டு டேஸ் அப்படின்னா. ஸோ எஃபிஷியன்சி பி வந்து என்ன, எஃபிஷியன்சி 3, ஒர்க் வந்து டேஸ் வந்து எவ்வளோன்னு நமக்கு தெரியாது, ஆனால் 4x. ஓகேவா, ரேஷியோவில் தானே இருக்குது, ஸோ 4x எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பியும் டியும் வந்து சேர்ந்து பண்ணுறாங்க இல்லையா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 3 × 4x, அடுத்தது வந்து 2 × 3x ஈக்குவல் டு 36. ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே என்ன வரும், 12x ப்ளஸ் 6x ஈக்குவல் டு 36, அப்போ 18x ஈக்குவல் டு 36. அப்போ எக்ஸ் வந்து எவ்வளோ டேஸ், எக்ஸ் வந்து 2 days. ஓகேவா? க்வெஸ்சன் என்ன கேட்குறாங்க, டிஃப்ரென்ஸ் இன் தி நம்பர் ஆஃப் டேஸ் ஃபார் விச் தே ஹவ் ஒர்க்ட் அண்ட் கம்ப்ளீட்டட் த ஒர்க். ஸோ 4x − 3x தான் வந்து அதோட டிஃப்ரென்ஸ், அதான் வந்து 1x. ஸோ நமக்கு 1x எக்ஸ் வந்து 2 தெரியும். ஸோ ஆன்சர் வந்து என்னது, 2 days. ஓகேவா? டைமண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்குமே இந்த ஃபார்முலா டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டேஸ் ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணணும்னாலே நம்ம எல்சிஎம் எடுத்து எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டாலே வந்து நம்ம ஈஸியாக வந்து டைமண்ட் ஒர்க் ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ டைமண்ட் ஒர்க் பண்ண பேசிக் வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த டைமண்ட் ஒர்க் டிஐ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷார்ட்கட் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாச்சும் டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணுன்னா எங்கள் மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். எங்கள் பர்சனலாக நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெலகிராம் சேனல் இருக்குது, ஸோ டெலகிராம்லேயே நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் புது ஷார்ட்கட்டோட மீட் பண்ணுறோம். அண்டில் தென், பாய் பாய்.